இந்த ரேட்டுக்கு வந்து யாரும் கொடுக்க முடியாது, அது வந்து நான் கேரண்டியா சொல்றேன். 130,000 ரூபாய் வந்து பிக்ஸடு. அவன் கஸ்டமர் வந்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம மாத்தி சொல்றது இல்ல எக்ஸ்ட்ரா சொல்றது அந்த மாதிரி எதுவும் கிடையாது. எல்லாமே வந்துட்டு சைட் இருக்கிற ஏரியாங்க, கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ரூபாயிலிருந்து 3.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்கு. செண்டங்க போயிட்டு இருக்கு பிரைஸ். ஆமாங்க. ஓகே ஓகே ஓகே. நாம வந்துட்டு 130,000 ரூபாய் பர் சென்ட் கொடுத்துட்டு இருக்கோம். 130,000 ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்துக்கு பண்ணை வீடுங்களோட இது இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, அவ்வளவுதான் விஷயம். அவங்க இண்டிவிஜுவலா வந்து ஒரு ஹோம் கட்டிக்கலாம், கூட வந்து ஒரு கம்பெனி, சின்ன கம்பெனி ஒண்ணு வச்சுக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்னைக்கு நாலு நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட வேல்யூ அதிகமாயிரும். உடனடி கரையும் பத்திர செலவு பாத்தீங்கன்னா ஃப்ரீயும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் ரூபாய் ஒரு நாள் கரைய செலவு, அதையும் நாங்க வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் பல்லடம் லொக்கேட்டாக இருக்க அருண்மொழி கார்டன் வந்திருக்கோம். சார் நம்ம ஊர் இருக்காரு சார். வணக்கம் சார். வணக்கம். நம்ம நேம் சொல்லுங்கள் சார். என் பேர் இளவரசங்க. ஓகேங்க. எவ்வளோ வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கீங்க நீங்கள்? கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோங்க. 10 வருஷம் பண்ணுறீங்க, சூப்பர் சூப்பர். முதல் முறையாக நம்ம வந்துட்டு இப்போ அருள்முருகர் கார்டன் சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கான்செப்ட் பண்ணியிருக்கோம். ஓ, ஃபார்ம் ஹவுஸ் கான்செப்ட் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க கரெக்ட்டுங்களா? ஆமாங்க. சூப்பர் சூப்பர். ஸோ சொல்லுங்கள் சார், இந்த சைட் கட்டை எங்கே லொக்கேட் ஆயிருக்கு? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பல்லடத்துலேருந்து கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டரில் இருக்குங்களா? சரிங்க. தாரோடு பேசுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வீடுகள் ஆகிட்டு இருக்கு. அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 6.5 கிலோமீட்டரில் நம்ம இடம் வந்து இருக்குங்க. ஓகேங்க. திருச்சி ரோடு வந்து ரொம்ப பக்கம், திருச்சி ரோடு நம்ம திருப்பூர் ரோடு வந்து ரொம்ப பக்கம். சூப்பர் சூப்பர். கிட்டத்த பார்த்திங்கன்னா மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் ட்ராவல், அதிகபட்சம் நீங்கள் ஒரு 3 நிமிஷம் ட்ராவல் பண்ணால் போதுமானது. நான் இப்போ அங்கே தான் ஆக்சுவலாக வந்தாங்க, ரொம்ப பக்கமாக இருந்துச்சு. ஸோ நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸோ ப்ராப்பராக செக் பண்ணி பாருங்கள் என்ன மாதிரி சைட் போயிட்டுருக்கு. ஸோ சைட்டை நியர்பைல என்ன மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் போயிட்டுருக்கு, ஸோ என்ன மாதிரி ப்ரைஸில் கொடுத்துருக்கு அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாங்க ப்ராப்பராக. ஸோ அப்படியே நீங்கள் கேமரா திருப்பி பாருங்கள். ஸோ அங்கே எத்தனை வீடாக இருக்கு மட்டும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கலாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40-50 வீடு அங்கே அந்த சைட்லேயே இருக்கும். அந்த சைடு ஃபுல்லாகவே வீடு ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, கம்பெனிஸ் அந்த மாதிரி யூனிட்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. ஸோ நம்ம திருப்பூர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொழில் நகரம் தான் ஃபுல்லாகவே கார்மெண்ட்ஸ் அதிகமாக ஃபீல் இருக்கும். சிங்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்மெண்ட்ஸ் நிறைய அதிகமாகவே இருக்குது. ஸோ வீடும் அதிகமாக இருக்குது. சொல்லுங்கள் சார், இது என்ன கான்செப்ட் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க? ஆனால் இது வந்து ஃபார்ம் ஹவுஸ் கான்செப்ட்னா மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு 3.5 ஏக்கரில் பண்ணியிருக்கோம். ஒரு 11 சைட் தான் பண்ணியிருக்கோம். சரிங்க. இது வந்து ஒரு சைட் வந்து பார்த்தீங்கன்னா 25 சென்ட்லேருந்து 26 சென்ட். ஓ, 25 சென்ட்லேருந்து 26 சென்ட் வரை கொடுத்துட்ருக்கீங்க. ஆமாங்க. ஓகே. ரெண்டு விதமான அளவுகளில் இருக்கு. 25 ஒரு சைட் இருக்கு, அப்புறம் 26 சென்ட்ல ஒரு சைட் இருக்கு. இல்ல எனக்கு வந்து ஒரு 10 சென்ட் தான் வேணும் அப்படின்னா அவங்க நல்லா பிரிச்சு பண்ணி கொடுக்குறாங்க. அதுவும் பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ் பண்ணியும் பண்ணி கொடுத்துடலாங்க. அது வந்து பிரச்சனை இல்லைங்க. ஓகே. ரெண்டாவது, இந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு சைட் இருக்கிற ஏரியாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ரூபாயிலிருந்து 3.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்கு. செண்ட் அங்க போயிட்டு இருக்கு பிரைஸ். ஆமாங்க. ஓகே ஓகே ஓகே. நாம வந்துட்டு 130,000 ரூபாய் பர் சென்ட் கொடுத்துட்டு இருக்கோம். 130,000? 130,000க்கு ரொம்ப கம்மியா இருக்க ரேட். ஆமாங்க, 130,000க்கு நாம பண்ணியிருக்கோம். இது வந்து தீபாவளி ஆஃபர்ங்க. ஓகே ஓகே. நம்ம முதல் முறையா பண்றதுனால வந்துட்டு சரி ஓகே கரெக்டான காஸ்ட்டை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பி ரேட்ல பண்ணிட்டு இருக்கீங்க. சூப்பர். கண்டிப்பா பாத்தீங்கன்னா அண்ணன் சொல்றாரு பாத்தீங்கன்னா நியர்பைல பாத்தீங்கன்னா நான் வந்து தூரமா காமிக்கல, நீங்க ஜஸ்ட் நோட்டிங் ரொட்டேட் காமிச்சிருங்க. பக்கம் பக்கம் நிறைய வீடு இருக்கு. சைட்டுங்க பாத்தீங்கன்னா 3-3.5 லட்சம் ரூபாய்க்கு பிரைஸ் போயிட்டு இருக்கு. ஸோ நாங்க சொல்றதை விட நான் இன்னொரு டைம் சொல்றேன், நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க சரி என்ன மாதிரி பிரைஸ் போயிட்டு இருக்கு. பாத்தீங்க கொடுக்குற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் வந்து 130,000 ரூபாய் கொடுக்குறாங்க. பண்ணை வீடு கான்செப்ட்ல கொடுத்துட்டு இருக்காங்க சரிங்களா. ஸோ அதுவும் பாத்தீங்கன்னா உடனடி கரையும் பத்திர செலவு பாத்தீங்கன்னா ஃப்ரீயும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதை என்ன பண்றீங்க? கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் ரூபாய் ஒரு நாள் கரைய செலவு. ஸோ அதையும் நாங்கள் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்கலாம். கண்டிப்பாக கரையும் கண்டிப்பாக 1 லட்சம் ரூபாய் டாக்குமெண்ட் செலவு ஆயிருங்க. ஆமாங்க, டாக்குமெண்ட் செலவு மற்ற சர்வே செலவு எல்லாமே இருக்குதுங்க. சரி, அதுக்கு வந்து நாங்கள் ஃப்ரீயாகவே நான் பண்ணி கொடுத்துறோம். ஓகே. ஒரு விஷயம் என்னன்னா நீ நிற்கிறது சைட்டு தான். ஓகே ஓகே ஓகே. ஏற்கனவே அந்த 3 லட்சம் ரூபாய் சொல்றோம் இல்லைங்களா, அந்த சைட்ல தான் நம்ம நிக்கிறோம். ஓகே ஓகே ஓகே. இதுக்கு போனால தான் நம்ம ஒட்ட மாதிரி தான் நம்ம நம்மளோட இடங்க. ஓகே ஓகே. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று நம்ம வந்துட்டு பூஜை உதேசம் போட்டிருந்தேங்க. சரிங்க. நேற்று தான் சாமி கும்பிட்டோம். ஸோ ப்ராசஸ் போயிட்டு இருக்குங்க. ரெண்டாவது, இது ஒரு 11 சைட்டு தான் அப்படிங்கிறது கொஞ்சம் சீக்கிரம் போயிடும். ஸோ அதனால மக்களுக்கு வந்து இமீடியட்டாக வந்து இன்ஃபார்ம் பண்ணிடணும், இல்லை வந்து கொண்டு சேர்த்துணுங்கிறதுக்காக தான் நம்ம உடனடியாக வீடியோ பண்ணுதுங்க. சரி சரி. ஸோ ஒரு 1 ஆர் 2 டேஸில் வந்துட்டு உங்களுக்கு எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிடும். கிட்டத்தட்ட 2 சைட்டு புக் ஆயிடுச்சு. புக்கிங் ஆயிடுச்சுங்களா? 2 சைட் புக் ஆயிடுச்சுங்க. நேற்றே வந்து புக் பண்ணி போயிட்டாங்க. பிரைஸ் கம்மியாக இருக்கு. இருக்கு. ஸோ அது அந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறையை வச்சுக்கிறவங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நேற்று 2 பேர் வாங்கினவங்களும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் வாங்கி வச்சிருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. ஒரு 1 ஆர் 2 இயர்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு டபுள் ரேட்டுக்கு மேலே போகும் அப்படிங்கிறது அவங்களோட கண்டிப்பாக இருக்குதுங்க. கண்டிப்பாங்கண்ணா. ஏன்னா இது போன வருஷம்லாம் ரேட் கம்மியாக இருந்தது சைட்டு, இந்த வருஷம் எல்லாம் வீடுகள்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 15-20 வீடு ஆயிடுச்சு.
ஆயிட்டு இருக்குன்னா சரி சரிங்க. ஸோ கண்டினியூவா இதுவும் அப்படி கண்டினியூ ஆயிரும். ரேட் வந்து உங்களுக்கு ஸோ சைட் அப்படிங்க ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கலாங்க. ஸோ வந்து ஃபுல்லாக காமிச்சிடற வீடியோலேயே காமிச்சிடறேன். ஸோ இன்னும் ஒன் வீக்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரோட் ஃபெசிலிட்டியில் பண்ணித்தர சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் வரும்போது இப்போ தான் ஆக்சுவலாக நேற்று தான் பூஜை பண்ணாங்க. ஸோ நீங்கள் நம்ம வீடியோ எடுக்க வந்திருக்கோம். ஸோ அதுக்குள்ள வீடியோ லான்ச் ஆகிறக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸ் பண்ணி வச்சிருவாங்க நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கும்போது. ஓகே, நம்ம மக்கள் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா சைட் பார்க்க வருவாங்க. ஸோ உங்கள் ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து பல இடத்துக்கிட்ட எங்கே லொக்கேட் ஆயிருக்கு? ஆனால் நம்ம அட்ரஸ் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம திருச்சி ரோட்டில் தான் இருக்குது. அதாவது ராயல் மெடிக்கல் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்னா பக்கத்தில் பெட்ரோல் பங்கு இருக்குது, ஹெச்பி பெட்ரோல் பங்கு இருக்குங்க. அதாவது என்னன்னா பல்லடத்துலேருந்து வந்து திருப்பூருக்கு நீங்கள் டேர்ன் வர பார்த்திங்களா, அந்த டேர்னிங்லேருந்து பக்கத்துலேயே இருக்குங்க நம்ம ஆஃபீஸ். ஓகே, அந்த கா ஜங்ஷன்ல இருக்குங்க? ஜங்ஷன்லேயே இருக்குதுங்க, பக்கத்தில் ஒரு 50 மீட்டர்லேயே வந்து 50 அடியிலேயே நம்ம ஆஃபீஸ் இருக்குதுங்க. ஓகே ஓகே, அருள்முருகன் ரியல் எஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஃபீஸ் இருக்குது. அருள்முருகன் ரியல் எஸ்டேட், ஆக்சுவலாக அருள்முருகன் நேம் தான் ஆஃபீஸில் உங்கள் நேம் இருக்கும் சார். அருள்முருகன் ரியல் எஸ்டேட் சரிங்களா, அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. ஸோ இவங்களோட காண்டாக்ட் நம்பர் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கீழே லெஃப்ட் சைடு காரணம் பார்த்திங்கன்னா சாரோட காண்டாக்ட் நம்பர் நான் ப்ரொவைட் பண்ணுறேங்க. இந்த சைட்டோட எக்ஸாக்ட் லேண்ட்மார்க் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். சாரோட ஆஃபீஸ் அட்ரஸோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன், நீங்கள் ஈஸியாக செக் பண்ணி பார்த்துக்கலாங்க.